ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோராஸ் கிச்சன். இந்த சீரீஸ் வந்து கிட்ஸோட லன்ச் பாக்ஸ் சீரீஸ். ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த ரெசிபி சிக்கன் சாண்ட்விச். இதில் வந்து போன்லெஸ் சிக்கன் இருக்குது. இது வந்து நான் பெப்பர் சால்ட் போட்டு வேக வச்சு ஷ்ரெட் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். அது கூட ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட்டு, அது கூட நான் வந்து வீட்டில் பண்ண மயனைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து எக் மைனைஸ், எக்லெஸ் மைனைஸ் ஆல்ரெடி என்னோடய சேனலில் இருக்குது. அதில் வந்து பாலுக்கு பதிலாக ரெண்டு முட்டையோட மஞ்சக்கரு, அதுதான் சப்ஸ்டியூட். இதுக்கு வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப பெருசாக வேலையே செய்ய வேணாம். சிக்கன் மட்டும் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும். இப்போ இந்த சிக்கனோட நம்ம மைனஸ் எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மைனஸ் எடுத்திருக்கேன். இது வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. லைவ் சிக்கன் வாங்கினேன், அதில் வந்து அந்த சதை பீஸ்லாம் இந்த மாதிரிலாம் நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன். சாண்ட்விச், நூடுல்ஸ், சில்லி சிக்கன் இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நல்லா இது மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி இது வந்து பிளெயினாக தான் வச்சுக்க போகிறேன். நீங்கள் இது கூட வந்து ஷிஷ்வான் சாஸ், அதுக்கப்புறம் சில்லி சாஸ், சோயா சாஸ், மற்ற ஸ்பைசஸ் லைக் ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டு மேலே நம்ம ஸ்டஃபிங் வந்து உள்ளே வச்சு ஃபில் பண்ணிப்போம். அதுக்கு மேலே நான் இன்னொரு ஸ்லைஸ் வச்சுட்டேன். அவ்வளோதான் இந்த சாண்ட்விச். ரொம்ப சிம்பிள், இது நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இல்லைனாக்கா ப்ரெட்டு மேலே வந்து பட்டர் தடவிட்டு டோஸ்ட் பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்லாம். இல்லைனாக்கா சாண்ட்விச் மேக்கருக்குள்ளே வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, வித்தின் 10 மினிட்ஸில் நம்மளோட சிக்கன் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் வந்து இந்த ப்ரெட்டு சாண்ட்விச் வந்து டோஸ்ட் பண்ணி கொடுத்தாலாம் சாப்பிடுவாங்க. அதனால் இதை டோஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக சிக்கன் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு உள்ளே கட் பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கிட்ஸ் லன்ச் பாக்ஸில் பார்க்க போகிற ரெசிபி வந்து மேக்ரோனி. ஒரு ஃபியூஷன் டைப் ஆஃப் மேக்ரோனி. இது குக்கரில் வந்து ஆயில் சூடு பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயம் போதும். குழந்தைகள் மட்டும் பண்ணுறீங்கன்னா சின்ன வெங்காயம் போதும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா மேஷ் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க லைட்டாக. இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சைனீஸோடதும் இருக்கும், ப்ளஸ் நம்மளோட மசாலாவும் கொஞ்சம் போடுவேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், 1/2 டீஸ்பூன் இல்லைனாக்கா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் இதை வதக்கினாலே போதும். ரொம்ப வதக்கிட வேண்டாம். கொஞ்சமாக பட்டாணி சேர்த்துக்கிறேன். உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா திக்காகி வரட்டும். ஸோ நல்லா சாஸ் வந்து திக்காயிடுச்சு. இப்போது நான் வந்து 1.5 அளவுக்கு அளவுக்கு மேக்ரோனி எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மேக்ரோனியோடு சேர்த்து இது ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. தண்ணி வந்து சுடுதண்ணி தான் ஊற்றணும். 1.5 கப்புக்கு நான் வந்து அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சா போதும். பாவிலாம் அடங்கிடுச்சு, நான் கீழே இறங்கி வச்சிட்டேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு தான், நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றினதுனால பாருங்கள் கீழே ஒட்டாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஆற விட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு கரெக்டாக ட்ரையாக கிடச்சிரும். கிட்ஸ் ஸ்பெஷலில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஒரு சிம்பிளான கேக். ஈஸியாக பண்ணிடலாம். அவன் தான் இருக்கணும் இல்லை ஸ்டவ் மேலே தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை. இந்த கேக்குக்கு ரொம்ப ஈஸி. ஒரு எக் எடுத்துக்கோங்க. லைட்டாக இதை ஃபஸ்ட்டு பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சுகர், நான் வந்து பவுடர் சுகர் எடுத்திருக்கேன் 1/2 கப் அளவுக்கு. சேர்த்துட்டு இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு பேல் எல்லோ கலரில் வர வரைக்கும் பீட் பண்ணியாச்சு. இது கூட வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். 1/4 கப் அளவுக்கு ஆயில்.
இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம அரை கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூனை விட கம்மியாகவே சால்ட் போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துற வேண்டாம், ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி ஊற்றுறதுன்னு பார்த்துக்கலாம். சாண்ட்விச் மேக்கர் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆன் பண்ணிட்டேன் சாண்ட்விச் மேக்கரை. அதை வந்து கால் கப் அளவுக்கு கேக் பேட்டர் அதை ஊற்றிக்கோங்க. இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஈவனாக. இல்லை நான் நிறையா ஊற்றிட்டேன். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது கேக் வெந்துருச்சு. லேசாக அந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு இது பண்ணிட்டேன்னா அழகாக கேக் வந்துடும். பாருங்க அழகாக வந்திருக்குல்ல. ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம். ஸ்கூலுக்கு அவங்க இந்த மாதிரி வச்சோன்னாக்கா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ அதை ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிபியில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது வந்து கார்ன் பிரெட் பீட்ஸா. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சமாக நான் கார்ன் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நிறையா உண்டு வெஜிடபிள்ஸில். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேப்சிகம் அந்த மாதிரிலாம் கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக பெப்பர்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சால்ட், துருவி வச்சுருக்க சீஸை சேர்த்துக்கோங்க. மொசரெல்லா சீஸ், இது கூட பிஸா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நமக்கு ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரெட்டு பார்த்துடலாம். நான் ஒரு 4 சைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் தடவிக்கோங்க. பட்டர் எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. இது மேலே நம்ம பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இன்னும் இதுலேயுமே ஸ்டஃபிங் வச்சாச்சு. நீங்கள் வேணும்னா இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூட சீஸ் போட்டுக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன்று நீங்கள் சாண்ட்விச் மேக்கரில் வச்சு எடுக்கலாம், இல்லைனாக்கா டவாலை வையே டோஸ்ட் பண்ணலாம். நான் அப்படி தான் டவாலை தான் டோஸ்ட் பண்ண போகிறேன். தவாலேருந்து எடுத்து கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு இந்த டிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக வந்து நம்ம காலையில் ஒரு ஹரிபரி டென்ஷனில் வந்து ஒரு 10 மினிட்ஸில் இந்த ஸ்நாக்கை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் உங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 5 ரெசிபீஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். பாய்.